வணக்கம் கொரோனா வைரஸ் தான் இந்த வைரஸ் போகுமோ எப்போ தான் இதுக்கு மருந்தோ இல்லை வேக்சினோ கண்டுபிடிப்பாங்களோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபதில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி ஒரு வழியாக வேக்சினும் வந்தாச்சு ஆனால் வேக்சின் போடுறதுக்கு ஏன் நீ போ ஏன் ஏன் நீ போ ஏன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஜகா வாங்குகிறோம் ஏன் இந்த கொரோனா வைரஸ் வேக்சினை பார்த்து எல்லோரும் இப்படி பயப்படுறோம் சரி அப்படியும் தைரியமாக போய் போட போனால் அங்கே ரெண்டு வேக்சின் இருக்குது எந்த வேக்சின் நம்ம போட்டுக்கிறது சார் ஏற்கனவே எனக்கு கொரோனா வந்துட்டு போயிடுச்சு சார் இப்போ நான் திருப்பியும் வேக்சின் போட்டுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இது மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் சிம்பிளாக கிளியராக இந்த வீடியோவில் பதிலை பார்த்துடலாம் வேக்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்சினை பற்றி ஒரு முழு வீடியோவே போட்டிருக்கோம் இப்போ புரிகிறதுக்காக சின்னதாக கிரிக்கெட் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு நீங்கள் தான் கேப்டன் இப்போ உங்கள் டீமை கூட்டிகிட்டு போய் ஒரு கிரவுண்டில் இறக்கி இதுதான் ஆப்பனண்ட் டீம் இப்போ நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா இல்லை யார் யார் ஆப்பனண்ட் டீமில் இருக்கா எத்தனை பேட்ஸ்மேன் இருக்காங்க எத்தனை லெக்ஸ்பீரியஸ் இருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஆடும்போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா ரெண்டாவது ஆப்ஷன் தான் அதே தாங்க உங்கள் பாடியை இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே தயார்படுத்துறது தான் இந்த வேக்சின் சரி கொரோனாவுக்கு இந்தியாவில் வேக்சின் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லைங்க ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுப்பீங்க கோவிஷீல்டு கோவேக்சின் அப்படிங்கிற ரெண்டு வேக்சின் தான் கொரோனாவுக்கு உள்ள வேக்சின் இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படிங்கிறது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற ஃபார்மாவும் சேர்ந்து உருவாக்குறத இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க லைசன்ஸை வாங்கி தயாரிக்கிறாங்க ஆனால் கோவேக்சின் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கி இந்தியாவிலே தயாரிக்கப்படுறது இது பாரத் பயோடெக்கும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியும் சேர்ந்து உருவாக்கின வேக்சின் சரி சார் இது எது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக இது ரெண்டுத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவேக்சின் அதாவது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கோவேக்சின் அப்படிங்கிறது ஒரு கில்டு வேக்சின் பேர்லேருந்தே தெரியுதுங்க இந்த கொரோனா வைரஸை டெட் கண்டிஷனில் உள்ள செலுத்துறது தான் இந்த கில்டு வேக்சின் செலுத்துறது மூலமாக இந்த கொரோனா வைரஸை டெட் கண்டிஷனில் செலுத்துறது மூலமாக நமக்கு எந்த நோயும் வராது எந்த பாதிப்பும் வராது ஆனால் அதே சமயம் அதுக்கு எதிர்ப்பு சக்தியும் நம்ம பாடி உருவாக்கிக்குது கோவிஷீல்டு அதாவது அடுத்த வேக்சின் இருக்கே கோவிஷீல்டு அப்படிங்கிறது ஒரு சப்யூனிட் வேக்சின் இந்த சப்யூனிட் வேக்சினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொரோனா வைரஸோட முக்கியமான பகுதியானது இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை மட்டும் நம்ம பாடியில் செலுத்துகிறோம் அது மூலமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கு நம்ம பாடி எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிக்குது சரி சார் இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை மட்டும் செலுத்தினா போதுமா அப்படின் கேட்டிங்கன்னா போதுமானதான் ஏன்னா பொதுவாகவே கொரோனா நம்ம பாடியில் நுழைஞ்ச உடனேயே இந்த ஸ்பைக் புரோட்டினை வச்சு தான் ஒவ்வொரு பாடி செல்ஸ்குள்ளையும் நுழைய பார்க்குது ஸோ அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தாவே போதுமானதான் ஸோ கோவிஷீல்டும் சரி கோவேக்சினும் சரி எஃபெக்டிவான வேக்சின் தான் இந்த ரெண்டு வேக்சினோட வேறுபாட்டை புரிகிறதுக்காக தமிழ் பட தோரணையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவேக்சின் அப்படிங்கிறது எதிரிய ஆளையே காட்டி இவர் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோவேக்சின் எதிரியை ஃபோட்டோ காட்டி இவர் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கோவிஷீல்டு ரெண்டுமே எஃபெக்டிவ் தாங்க சரி ஏன் சார் இந்த கோவேக்சின் போகிறதுல சில தயக்கங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவேக்சின் ஃபேஸ் த்ரீ கிளினிக்கல் ட்ரெயின்ஸில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தயக்கம் இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த ரிசல்ட்டும் வந்துட்டால் அதுவும் கவலை வேண்டாம் ரெண்டு வேக்சினையும் தாராளமாக போடலாம் ஏற்கனவே எனக்கு கொரோனா வந்துட்டு போயிடுச்சு சார் இப்போ நான் கண்டிப்பாக வேக்சின் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொரோனா சிம்டம்ஸ் இருந்ததுன்னா தவிர்க்கணும் ஆனால் ஏற்கனவே வந்துட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக போடலாம் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெரியமை அந்த ஸ்மால் பாக்ஸ் இருக்குல்ல அது ஒரு முறை வந்துடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் இம்யூனிட்டி கண்டிப்பாக இருக்கும் அது எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஃப்ளூ வைரஸ் இருக்கே எத்தனை முறை வந்தாலும் எதிர்ப்பு சக்தி வராது இந்த கொரோனா வைரஸை பொறுத்தவரை ஸ்மால் பாக்ஸ் மாதிரியா இல்லை ஃப்ளூ வைரஸ் மாதிரியா இல்லை நடுவுலையா அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது சில பக்கங்கள்லேருந்து சில ஏரியாவிலேருந்து எனக்கு ரீஇன்ஃபெக்ஷன் வந்திருக்கு திரும்பவும் எனக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொல்கிறதுனால கொரோனா பற்றி அதிகமாக நமக்கு ஸ்டடிஸ் இல்லை அதனால் ஏற்கனவே வந்தாலும் வேக்சின் போடுறது நல்லது தான் சரி யாரெல்லாம் சார் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசண்ட்டாக கோவிட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க போடக்கூடாது பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க போடக்கூடாது ப்ரெக்னென்ட் உமன் லாக்டேட்டிங் மதர் போட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அதாவது வேறு ஏதாவது நோய்க்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனேன் அப்படிங்கிறவங்களும் போட வேண்டாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனஃபிலட்டிக் ரியாக்ஷன் சார் எனக்கு சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வேறாவது ட்ரக்குக்காகவோ இல்லை ஃபுட்டுக்காகவோ இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் போட வேண்டாம் சார் இந்த கோவிட் வேக்சின் போட்டதுக்கப்புறம் சில இடங்களில் இறந்ததாகவும் பேஷண்ட் இறந்ததாகவும் சில இடங்களில் ஹார்ட் அட்டாக் வந்துட்டோம் சொல்கிறாங்களே சார் இதற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பதில் கேஷுவல் அசோசியேஷன் அப்படிம்பாங்க அதாவது வேக்சின் போட்டதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாலோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் ஹார்ட் அட்டாக்கோ வந்துட்டால் என்ன காரணம் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க இது வேக்சின்னால் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அது பேர் கேஷுவல் அசோசியேஷன் அப்படின்னு பேர் உதாரணத்துக்கு நம்ம காலையில் கிளம்புறோம் ஒரு இன்டர்வியூக்காக கிளம்புறோம் நடுவில் ஒரு பூனை குறுக்கால போயிடுச்சு இப்போ வேலை கிடைக்கலை அப்படின்னா பூனை குறுக்கால போனதுனால தான் எனக்கு இன்டர்வியூவில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது மாதிரி தாங்க வேக்சின் போட்டதுக்கும் அந்த டெத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தே நம்மக்கிட்ட சொல்லிடுச்சு கோவிட் வேக்சின் இந்தியாவில் ரெண்டு டோஸாக கொடுக்கப்படுது முதல் டோஸ்க்கு அப்புறமா எனக்கு என்ன விளைவு வந்தது அப்படின்னா போட்ட இடத்துல கொஞ்சம் பெயின் இருந்தது அசதியாகவும் ஃபீல் பண்ணேன் மற்றபடி பெரிய பாதிப்பு என் உடலுக்கு எதுவும் இல்லை கடந்த ஒரு வருஷமாக ஏதாவது ஒரு நல்லது நடந்துடறதா அப்படின்னு காத்திருந்தோம் நல்லது நடந்ததுக்கப்புறம் அதையே சந்தேகப்படுறோம் என்னங்க பண்ணுறது மனித இயல்பாகவே மாறிடுச்சு இது இப்போ கோவிட் வேக்சினை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பொதுவாக வேக்சினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வேக்சின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்